In exercise number 4.1, first la second subdivision point irukum, we are doing a method called fundamental principles of counting. Eppadi la count pandranga max la eppadi la chances create aagudhu. There are three types of toy car. அப்போ டாய் கார் 1, டாய் கார் 2, டாய் கார் 3. மூணு கார்ஸ் இருக்குது, மூணுமே வேறு வேறு மாடல்ஸ். டூ டைப் ஆஃப் டாய் ட்ரெயின், டாய் ட்ரெயின் மாடல் 1, டாய் ட்ரெயின் மாடல் 2. இது ரெண்டு விதமாக இருக்குது. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் வேஸ் பேபி கேன் பை அ டாய் கார் அண்ட் அ டாய் ட்ரெயின். இங்கே பாருங்கள், அண்டு அந்த குழந்தை கையில் ரெண்டுமே இருக்கணும். ஒரு காரும் இருக்கணும், ஒரு ட்ரெயினும் இருக்கணும். அது கடையை விட்டு வெளியில் வரும்போது அது கையில் ஒரு டாய் ட்ரெயினும் இருக்கணும், ஒரு டாய் காரும் இருக்கணும். அப்போ அந்த குழந்தைக்கோ அந்த அப்பாவுக்கோ அந்த அம்மாவுக்கோ எவ்வளோ பிரச்சனை வரும். இது எடுப்பாங்க, அதை வைப்பாங்க, வேறு ஒரு கார் எடுப்பாங்க, இந்த ட்ரெயினை வைப்பாங்க, இந்த ட்ரெயின் எடுப்பாங்க, வேறு இன்னொரு கார் எடுப்பாங்க. அந்த காம்பினேஷன் பண்ணி அந்த கடையை விட்டு வெளியில் வரத்துக்குள்ளார அவங்க கடைக்காரன் தலையை பிச்சுக்கிறானு இல்லையோ அவங்க பேரண்ட்ஸ் தலையை பிச்சுப்பாங்க. ஏன்னா வேறு வேறு காம்பினேஷன்ஸ். எப்படி சார் காம்பினேஷன்ஸ் பண்ண முடியும்? அந்த குழந்தைக்கு இந்த மாதிரி ஆசை வரும். ஃபஸ்ட்டு டாய் கார் 1 எடுத்து கையில் வச்சுக்கும். ஃபஸ்ட்டு காரை காட்டணுன்னே பிடிச்சிரும். டாய் கார் 1 எடுத்து வச்சுக்கும். வச்சுக்கிட்டு இந்த ட்ரெயின் வாங்கலாமா, இந்த ட்ரெயின் வாங்கலாமா, இந்த ட்ரெயின் வாங்கலாமா, இந்த ட்ரெயின் வாங்கலாமான்னு ஒரு குழப்பம் வரும். ரைட்டா? இப்போ ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி ஒரே ஒரு கார் தான் காட்டிக்கிறீங்க பிள்ளைகிட்ட, அந்த கார் எடுத்து வச்சுக்கும். ரெண்டு ட்ரெயின் காட்டிட்டீங்க, ரெண்டு ட்ரெயின் காட்டின உடனே ட்ரெயின் 1 வாங்குறதா, ட்ரெயின் 2 வாங்குறதா? அப்போ அந்த குழந்தைக்கு ஃபஸ்ட்டு சான்ஸ், செகண்ட் சான்ஸ். ஒன்று பில்லு போட்டிங்கன்னா இதுக்கு பில்லு போடணும், டாய் கார் 1-க்கும் ட்ரெயினுக்கும், டாய் கார் 1-க்கும் ட்ரெயின் 2-க்கும் பில்லு போடணும். ஒன்று இதுக்கு இல்லை இதுக்கு. அப்போது இதில் மொத்தம் ரெண்டு சான்ஸ் ஆச்சா? அதுக்கப்புறம் கடைக்காரர் இன்னொரு கார் காட்டுறார், சார் இது லேட்டஸ்ட்டாக வந்துக்குது பார்க்குறீங்களான்னு. அதை காட்டின அடுத்த செகண்ட் அந்த குழந்தை என்ன செய்யணும், அந்த காரை வச்சிடும். அந்த காரை வச்சுட்டு இந்த காரை கையில் எடுத்து வச்சுக்கும். இதை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த ட்ரெயினை வாங்கலாமா, இந்த ட்ரெயினை வாங்கலாமா, அகெயின் இன்னொரு குழப்பம் வந்துடும். இப்போ இது கேம் விட்டு வெளில போகுதுன்னு வச்சுங்க, இது வந்துடும். மூணாவது இன்னொரு கார் எட்டுனு வந்து காட்டுறார், திருப்பியும் இந்த ட்ரெயின் வாங்கலாமா, இந்த ட்ரெயின் வாங்கலாமா. ரைட்? அப்போ ஃபஸ்ட்டு 2 டைம்ஸ் ஃபார்ம் ஆச்சு, அடுத்தது 2 டைம்ஸ் ஃபார்ம் ஆச்சு, அப்புறம் இன்னொரு 2 டைம்ஸ் ஃபார்ம் ஆகிருக்குது. அதுக்கப்புறமேட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து என்ன ஆகுன்னா, எல்லா காரையும் பார்க்க ஆரம்பித்த உடனே ஃபஸ்ட்டு காரையும் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், அல்லது செகண்ட் காரையும் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த குழந்தைக்கு எத்தனை விதமான சான்சஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்குறீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 2 சான்ஸ் க்ரியேட் பண்ணிங்க, அடுத்த கார் வந்தோன்னு இன்னொரு 2 சான்ஸ் க்ரியேட் ஆச்சு, அடுத்து இன்னொரு கார் வந்தோடனே இன்னொரு 2 சான்ஸ் க்ரியேட் ஆச்சு. ஆக்சுவலாக இருக்கிறது இங்கே 3 தான், 3 சான்ஸ். இங்கேருந்தது எத்தனை சான்ஸ்? 2 சான்ஸ். என்ன வார்த்தை வந்திருக்குது? அண்டு. அண்டுன்னு என்ன ஆகுதுன்னு பாருங்கள், 3-ம் 2-ம் மல்டிப்ளை ஆகிட்டு ஆன்சர் எத்தனை வருதுன்னா 6 வருது. அப்போது இங்கே என்ன ப்ராசஸ் நடந்திருக்குதுன்னா, மல்டிப்ளிகேஷன் நடந்திருக்குது. இங்கே என்ன ப்ராசஸ் நடந்திருக்கு உங்களுக்கு? மல்டிப்ளிகேஷன் ப்ராசஸ் நடந்திருக்குது. 3-2 = 6. இந்த மாதிரிலாம் உட்கா நம்ம எக்ஸாம்லாம் எழுதினிருக்க முடியாது. நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் selecting a toy car and என்னது and போன வாட்டி ஆர்னா ப்ளஸ் போட்டுப்போம் and இது and and a toy train is equal to very simple எத்தனை கார் 3 கார் ட்ரெயின் எத்தனை 2 3 2 6 ways மொத்தம் 6 வழிகள் தான் இருக்குது மொத்தம் 6 விதமாக தான் நீங்கள் பேரிங் பண்ண முடியும் 1 டாய் கார் 1 கூட டாய் கார் 1 கூட டாய் கார் ட்ரெயின் 1 எடுத்துக்கலாம் கார் கூட ட்ரெயின் 2 எடுக்கலாம் அல்லது கார் கூட கார் 2 கூட 1 எடுக்கலாம் ட்ரெயின் 2 எடுக்கலாம் இந்த மாதிரி மாற்றி மாற்றி இதுக்குள்ளார தான் எடுக்க முடியுமா தவிர வேறு வழியே கிடையாது அப்போது ஒரே லைன் தான் ஆன்சர் ஆக்சுவலாக நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் செலக்டிங் அ டாய் கார் அண்ட் டாய் ட்ரெயின் இஸ் 3-2 6 வேஸ் ஒரே சிம்பிள் ஐடியா அந்த 6 எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு சீக்கிரத்தில் மனசு ஒத்துக்காது எப்படி சார் அது எப்படி சார் வந்ததுன்னா இந்த மாதிரி தான் வந்தது ஃபஸ்ட்டு காரை ட்ரெயினை காரையும் ட்ரெயினையும் கலந்து காட்டும் போது ஒரு ஒரு காரை காட்டும் போது 2-2 சான்ஸ் எக்ஸ்ட்ரா ஆகிட்டே வந்துட்டு உங்களுக்கு டோட்டலாக எத்தனை சான்சஸ் ஆகிடுது 6 சான்சஸ் ஆகிடுது தேங்க்யூ